நாடு முழுவதும் கரோனா தடுப்பூசி திட்டத்தில் மாற்றம் இருக்குமா? அனைத்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு இன்று ஆலோசனை. உதகை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வரவேற்பு. தோடர் இன மக்களுடன் இணைந்து நடனமாடி உற்சாகம். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் 70% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றம். குன்னூரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. உதகை தாவரவியல் பூங்காவில் 124வது மலர் கண்காட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். ஒரகடம் அருகே தனியார் கார் உதிரிப்பாக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து. மின்கசிவு காரணமாக தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். தமிழகத்தில் உள்ள மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மண்டல ஐஜிக்கள் கூட்டம் டிஜிபி சைலேந்திர பாபு தலைமையில் 21ஆம் தேதி நடக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 174 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கீழணையிலிருந்து வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு தண்ணீர் திறப்பு. நீர்மட்டம் குறைந்து வருவதையடுத்து பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை. அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் தீவிரம். வருகிற செப்டம்பர் மாதம் செயல்பாட்டுக்கு வர வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தகவல். கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க தாழ்வாக பறந்தபோது விமானியின் கண்களில் லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் தடுமாற்றம். பழவந்தாங்கலில் ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து ஒளியை காட்டியவர்கள் யார் என விசாரணை. மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே கோடை சிறப்பு மலை ரயில் இன்று முதல் இயக்கம். ஜூலை 22ஆம் தேதி வரை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு. வெங்கையா நாயுடு பங்கேற்கும் நிகழ்ச்சியின் பாதுகாப்பு ஏற்பாட்டை ஆய்வு செய்ய சென்ற அதிகாரி பலி. கால் தவறி விழுந்ததில் உயிரிழந்தார் புலனாய்வுத்துறை உதவி இயக்குநர். ஆந்திராவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியிடம் 10 சவரன் செயின் பறிப்பு. கண்ணிமைக்கும் நேரத்தில் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டாட்சிக்கு மிகச்சிறந்த உதாரணம் என மத்திய அரசு விளக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஜிஎஸ்டி நடைமுறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தாது எனவும் உறுதி. லடாக் அருகே பாங்காங்சோ ஏரியில் சீனா 2வது பாலத்தை கட்டுவதாக தகவல். நிலைமையை கண்காணித்து வருவதாக மத்திய அரசு விளக்கம். அசாமில் மழை வெள்ளத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை 10 உயர்வு. 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசு தகவல். கர்நாடகத்தில் தொடர் மழையால் கிராமங்களில் வெள்ளம். தக்ஷிண கன்னடா, மண்டியா, மைசூரு, சிவமொக்கா, உடுப்பி மாவட்டங்கள் பாதிப்பு. திருப்பதி சீனிவாச மங்காபுரம் கோவிலில் வருடாந்திர வசந்த உற்சவம். மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவிக்கு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகம். காசநோயை கண்டறியும் சிடிபி தோல் பரிசோதனைக்கு மத்திய அரசு ஒப்புதல். இந்த ஆண்டு இறுதியில் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். டெல்லியில் மூளைச்சாவு அடைந்த 6 வயது சிறுமியின் உடல் உறுப்புகள் தானம். கல்லீரல், சிறுநீரகம், இதயம், கண்களால் 5 பேர் மறுவாழ்வு பெற்றதாக மருத்துவர்கள் தகவல். யுக்ரைன் ரஷ்யா போரால் கோதுமை விலை கடும் உயர்வு எதிரொலி. உலகளவில் உணவு பாதுகாப்பை வழங்குவோம் என ஐநாவில் மத்திய அமைச்சர் திட்டவட்டம். உள்நாட்டு தயாரிப்பில் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை உருவாக்க ரயில்வே அமைச்சகம் தீவிரம். கூட்டு திட்டத்தில் பங்கேற்க சென்னை ஐஐடிக்கு மத்திய அரசு நிதியுதவி. பாமாயில் ஏற்றுமதிக்கான தடையை நீக்கியது இந்தோனேஷியா. தொழிலாளர் நலன் கருதி தடை விலக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் அறிவிப்பு. ஐபிஎல் போட்டியின் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்கவைத்தது பெங்களூரு அணி. குஜராத்திற்கு எதிரான ஆட்டத்தில் விராட் கோலி, மேக்ஸ்வெல் அபாரம்.
உலக குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை நிகாத் சரீன். தாய்லாந்து நாட்டு வீராங்கனையை இறுதிச் சுற்றில் வீழ்த்தி வாகை சூடினாா்.